வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி, சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாசத்துல நம்ம போகிற ரெண்டாவது ஒன் டே ட்ரிப். ஆனா இந்த ஒன் டே ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல். நம்ம கனிஃப் கோவா ட்ரிப்புக்கெல்லாம் வந்தாங்களா, அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணோட பர்த்டே. ஆக்சுவலி காலையில வச்சு ஒரு ஆர்ஃபனேஜ்ல வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, ஆனா எங்களால் அங்கே போக முடியல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்கள தேடி போறோம். ஆனா அவங்கள நாங்க வீடியோல காட்டுவோமான்னு சொல்லி தெரியல. ஆனா போற இடமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்க போகுது. செம ஃபன்னா செம ஜாலியா எல்லாரும் சேர்ந்து போக போறோம். நானு ஐரா பாமி எல்லாம் பின்னாடி இருக்காங்க, அண்ட் கனிஃப் கனிஃபோட ஃபேமிலி எல்லாம் அந்த கார்ல இருக்காங்க, நம்ம சிவா இங்க இருக்கான். எல்லாரும் சேர்ந்து போலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு கையில பாத்தீங்க அப்படின்னா ப்ரௌனி, ஒரு கையில வந்துட்டு ஸ்டேரிங்க, முன்னாடி பாருங்க கண் குளிரா காட்சி. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ரோடு. ரெண்டு சைடும் பாத்தீங்க அப்படின்னா புளி மரம், நடுவில் ஒரு ரோடு, சூப்பரா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கே. நம்ம என்னதான் உள்ள இருக்கிற கேக் சாப்பிட்டாலும் மேல இப்படி ஒட்டிட்டு இருக்கிற கிரீம் சாப்பிடுற சுகம் இருக்கு பாருங்க. அந்த சுகமே பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு சுகம் அது. இதுக்கு மேல நிறைய இது வேற ஒட்டிட்டு இருக்கு, முந்திரி பாதாம் எல்லாம். ஓகே, இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்கு அந்த ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போறதுக்கு. மெயினா நம்ம ட்ரைப்ஸ் இருக்குன்னு சொல்லி போகல, போற வழியில பாத்தீங்க அப்படின்னா மான், யானை, காட்டெருமை, முள்ளமன்றி. இந்த மானு யானை எல்லாம் நம்ம போற டைம்ல மட்டும் இருக்காது, சும்மா அப்படியே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு வர ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும், பாப்போம். போகும் சூப்பரா இருக்கு, செம்ம ரோடு இது. பாத்தீங்களா இங்க இருந்து பரம்பிக்குளம் டேம் வந்துட்டு 35 கிலோமீட்டர் ஆமா. இது வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் நம்ம போறோம்னு சொல்லி நினைக்கிறேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட் வராது, டூரிஸ்ட்டை பாத்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. நம்ம டாப் ஸ்லிப் போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறமா சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் நம்ம போக மாட்டோம், போகவும் கூடாதுங்க. பரம்பிக்குளம் டேம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு நாள் போவோம். ஓகேவா, கோயம்புத்தூர் சுத்தி நிறைய டேம் இருக்கு. ஆமா, இங்க பாத்தீங்களா ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனக்கோட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம போறப்போ ஒரு புலி வந்து நம்ம வண்டி மேல ஏறுது, எப்படி இருக்கும் சமையல் இருக்குல்ல, இப்படி ஓபன் பண்ணி புலியோட மூஞ்சியை பார்க்கலாம். உடைஞ்சிரும், 100-150 கிலோ இருக்கும் இல்ல, உடைஞ்சிரும். அதனால நான் சொல்றேன் நல்லா இருக்கும்ல. நாளைக்கு நம்ம தான் ட்ரெண்டிங் நியூஸா இருப்போம். நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம், நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், நாளைக்கு நம்ம தான் ட்ரெண்டிங் நியூஸா இருப்போம். ஆமா, செம்மையா இருக்கு பாருங்க போற ரோடு. வந்து நம்ம சைன் பண்ணிட்டு போகணும், ஏன்னா 4 மணிக்குள்ள வந்து ரிட்டர்ன் வரணும். நம்ம இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள போறனால அங்க போய் நம்ம எத்தனை பேர் போறோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் ஏதாவது எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். சைன் பண்ணிட்டு போகணும். ஓ தெரியுதா என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா தெளிவாக தான் வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. பார்க்கிங் சார்ஜ் 3 பேர்த்துக்கு 90 ரூபா, 140 ரூபா மேலே நமக்கு போறதுக்கு 140 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி ரிசிப்ட் சேர்த்து மாடி செக் போஸ்ட் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம். இங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், ஏன்னா வந்துட்டு இங்கே நெட்ஒர்க் இல்லை, ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு பயங்கர ப்ரெஷரில் இருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம அங்கே வந்துட்டு அதிகமாக கேள்வி கேட்காத மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கணும், ஏன்னா வந்துட்டு இப்போவே நிறைய டென்ஷன் ஆனாங்க. நம்ம இப்போ போகலாம். இங்கேயே வந்துட்டு மது அருந்த தடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா பிளாஸ்டிக் வந்துட்டு அலோடே கிடையாது. ஸோ நம்ம இன்கேஸ் பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம காருக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்க முன்னாடி தான் இங்க தான் வெளியே தான், அதாவது நம்ம செக் போஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் வந்துட்டு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க, அங்க கொண்டு வந்து போட சொல்றாங்க. இங்கேயே பாத்தீங்களா இது ஒரு பெரிய மரம் போல இருக்குது இல்லையா, சோலார் தானே கரண்டோட ஒரே சோர்ஸ். இங்க
இங்க ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் வரைக்கும் வரக்கு வந்துட்டு எந்த சார்ஜஸும் கிடையாது, அங்க சொல்லிட்டு வந்துக்கலாம். ஆனா இந்த கோயிலை தாண்டி போக வேண்டாம்னு சொல்லி அங்க சொல்றாங்க. இப்போ அங்க ஒரு ஃபேமிலி வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க, கோயிலுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியே லொகேஷன் வேற லெவல்ல இருக்கு. நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துகிட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்கோ இப்படியே இருக்கும். இங்க எங்கேயுமே பிளாஸ்டிக் இல்ல, அவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க கவர்மெண்ட். பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரோட்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஏன்னா ஒரு கால் வந்து ஒரே ஒரு கட்ட சிக்னல் இருந்துச்சு, அதுல வச்சு பேசி வச்சு பேசின அந்த கேப்ல நம்ம கூட வந்த வண்டி எங்கேயோ போயிடுச்சு. நம்ம பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு. பரம்பிக்குளம், இதுதான் பரம்பிக்குளம் போற வழி, 33 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த மலை ஏறி இறங்கினா கேரளா போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன், அப்படிதான் தோணுது. ஆனா இந்த கேமராவை வெளியே விடுறேன், போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அடர்த்தியான காடை நீங்க பாத்தீங்களா, இந்த அடர்த்தியான காடு போல இருக்கு. ரெண்டு சைடும் பயங்கர அடர்த்தியா இருக்கு காடு. லெப்ட் கீழே பள்ளம், இந்த சைடு மேடு. நம்ம ஒரு 15 கிலோமீட்டருக்கு வந்துட்டு மேல் நோக்கி டிராவல் பண்ண போறோம். இப்போ நம்ம மேலதான் போயிட்டு இருக்கோம், மலைக்கு மேல. இங்க வந்துட்டு மக்கள் இருக்காங்க, இதுதான் ஹைலைட்டு. மேல கரண்ட் இல்ல, ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல, ஏதாவது பிரச்சனை பண்ணா இவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இறங்கிதான் வரணும். என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, இங்க ரோடு போட்டிருக்காங்க. ரோடு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நம்மள மாதிரி போயிட்டு வரதுக்காக போட்டாங்களா இல்லை மக்களுக்காக போட்டாங்களா எனக்கு தெரியல, ஆனால் ரோடு இருக்கு. இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மேல இருந்து இங்கே பாரு நிலச்சருக்காயிருக்கு. இங்கே பாரு இந்த இடத்துல செம ஃபீல் தெரியுமா, நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்காம ரசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் இறங்கக்கூடாது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்டாப் பண்ணி இறங்கி ரசிக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் நம்ம உயிருக்கு வந்துட்டு சேஃப்டி கிடையாது. ஸ்டாப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இன்கேஸ் வந்துட்டு புலி இருக்கு உள்ள, வேற ஏதாவது அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் இங்கே பொறுப்பாக முடியாது. ஆமாம், நம்ம தான் பருப்பாய் ஹாஸ்பிட்டலில் கிடப்போம். இது மாதிரி யானை தான் சாணி போட்டு போயிருக்கு போல இருக்கு. மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம், ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்ட் ஏரியாச்சு. இங்கே பார்த்தீங்களா மேப்பில் எப்படி காட்டிகிட்டு இருக்கு, நூடுல்ஸ் பிச்சு போட்ட மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஐராக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு காய்ச்சல், இன்னைக்கு காலையில் கொஞ்சம் காய்ச்சல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், தூங்கினே சரியாயிருச்சு. தூங்குறப்ப ஐரா கோயம்புத்தூர்ல இருந்தா, இப்போ பார்த்தா எங்கேயோ மலைக்கு மேலே போயிட்டு இருக்கா. ஹாய் பாரு ஐரா, ஹாய் சொல்லு. ஓகே நம்ம போகலாமா, நம்ம போயிட்டு ட்ரைப்ஸை மீட் பண்ணுவோம். ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி சொன்னோடனே எல்லாருமே எல்லாத்தோட மைண்டை மண்டைக்குள்ளே வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு ட்ரைப்ஸ் தான் மண்டைக்குள்ளே வரும். ஆனால் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க, நார்மலாக நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ பாஷை பேசுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம், தமிழ் கூட ஏதோ ஒரு பாஷை ஏதோ மிக்ஸ் ஆகும். அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்கும், அவங்களோட லாங்குவேஜ் இருக்கும். கேரளாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாமே கலந்து பேசுகிற ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. இங்கேயே வந்துட்டு டு நாட் பார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஏன்னா வந்துட்டு யானை நடக்குமாவா குருவியெல்லாம். இங்கே தண்ணி போயிட்டு இருக்கு கீழே, இந்த இடத்துல கீழே வந்து தண்ணி போயிட்டு இருக்கு, தெரியுதான்னு சொல்லி தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு, பயங்கரமா இருக்கு. நீங்க நார்மலா வந்துட்டு ஹார்ன் அடிக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டுறப்ப ஹார்ன் அடிக்கூடாது, தேவையில்லாத இடத்துல வந்துட்டு வண்டி நிப்பாட்டக்கூடாது. அங்கே தண்ணி இருக்கிறனால அங்கேயே போர்டு போட்டு வச்சிருக்காங்க, டு நாட் பார்க் ஹியர் அப்படின்னு சொல்லி. சில இடத்துலலாம் பார்க் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன், நமக்கு தான் தெரியாமல் நம்ம சொல்லிட்டோம் நினைக்கிறேன் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது ஏறி நிப்பாட்டி வீடியோ எடுக்க முடிஞ்சு அப்படின்னா அங்கே நின்று வீடியோ எடுப்போம். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக மூங்கில் காடு, இந்த சைடு இங்கே மேலே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பா. Thank you.
ஐரா நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வரா. அப்பா அப்பாதான் அப்பாதான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். எந்த ஐரா அது ஃபுல்லா க்வெஸ்சன்ஸ் தான் கீழ இருந்து இங்க வர வரைக்கும். என்ன அது மரம் காடு. இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி ஹோட்டல் இது இங்கே இருக்கிறது. உள்ளே பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், உட்காந்து சாப்பிட்லாம் போல இருக்குது. இது காலையில் மட்டும் ஓப்பனில் இருக்கும் போல இருக்குது. நல்லா இருக்குது ஏரியா பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்டே பண்ண முடியுமாமா, ஆன்லைனில் வந்துட்டு புக் பண்ணி இங்கே வந்து இந்த மக்களாக இல்லை இந்த காட்டுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ண முடியும். எப்படின்னு முதல்ல நான் போய் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து புக் பண்ணி இங்கே தங்குவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்கிறது நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீ ஏன் பயப்பட்ட இப்போ? ஐரா யார் இது இங்கே நிற்கிறது? போகும் ஃப்ரெண்டாக பார்க்குறான் போகிறவன். ஐரா யாருமா அது? யார் இது? மாறனோ மாறா போகும். டே கடிச்சு கிடிச்சு வச்சிடாதரா. இவன் நொண்டி நொண்டி இங்கே போகிற மாதிரி இருக்கு. வடிவேலு இந்த கைப்புள்ள இதில் போவார்ல வின்னரில் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கு ஒன்று பார்க்குறக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸோட வீடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உள்ளே இருந்தோம் அப்படின்னா மண்ணில் கட்டுறது தான் சூப்பராக இருக்கு. நல்ல முன்னாடி வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. யானை வரும் புலி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளால ஓடவும் முடியாது இப்போ. இப்போ நம்ம அந்த ட்ரைப்ஸ் இருந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இங்கே 35 வீடு இருக்காமா ட்ரைப்ஸோட வீடு, எல்லாம் தமிழில் பேசுறவங்க தான். பவி மான் பார் பவி அங்க எனக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கம் இருக்கு. இங்க பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதா இந்த இடத்துல பாருங்க மானு தான் புள்ளிமான். சார் சமையா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற இந்த மாதிரி இவ்வளவு ஃப்ரீயா ஒரு மான் கூட்டத்தை தான் நம்மள பாக்குது பாரு பாமி மானு. ஆ நம்மள பாக்குது மானு பாமி. என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? இரண்டு பிஸ்கட் பாக்குறங்க வாங்கி கண்டாதீங்க. இல்லையே வாங்கி பிச்சா இதா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆ சாப்பிடுறது இதே சாப்பிடுறது அது பிடிக்கும் அது பிடிக்கும் ஓகே.
நல்லா இருக்கு. என் பிஸ்கட்ட பொடியும் கொடுத்துட்டீங்களடா மம்மி. நம்ம ஃபேமிலி பாத்தியில நீயும் ஐராவும் மேல நான் உட்காந்துட்டு இருக்கேன். மான் பக்கத்தில் போலாமா? அது ஓடிடுண்டா, அவ்வளோ தூரத்துல இருந்தா பார்க்க முடியும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழி இது. அங்கே கேண்டீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு கீழேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு ஓப்பன் வண்டி இருக்குது சஃபாரி போகிறதுக்கு. பார்த்தியா பார்த்தியா டைகர் பார்த்தியா? ஓ டைகர் இவ்வளோ சாப்பிடாம இருக்கிறாரா? இனிமேல் சாப்பிடுவே நீ. ஆ மேக் டைகர் சவுண்ட். ஆ இதுதான் டைகர். கடிச்சு வச்சிருந்தா டைகர் ஓடிடலாம். நல்லா சாப்பிடுங்க சரியா? சாப்பிடுவோம் போகலாம். ஆ பயங்கர சில்லுன்னு இருக்கு. கனிஃபர் உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்கு டேபிள. அப்படிதான் இருக்குமா இருக்கும். எவ்வளோ பெரிய வால் பாத்தீங்களா, அழகா இருக்கு பாருங்களா. இங்க பாரு, இங்க ஒரு வால் தொங்கிட்டு இருக்கு பாரு, மேல ஒருத்தர் இருக்கும். ஓ இது நாட்டு பண்ணியா? நான் காட்டு பண்ணி நினைச்சேன். ஐரா பாத்தியா? பண்ணி கண்டா பிக் உள்ள வராது இல்ல. வந்தாலும் ஒன்னும் செய்யல இல்லடி. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா, டப்பு டப்பு டப்புன்னு ஓடும் பயந்து. இதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் போடாதீங்கன்னு சொன்னா இங்க பிளாஸ்டிக் பாட்டில் கவர். இதுக்குள்ள போற தெரியல, இதுலயும் போடணும் தான் கீழே சொன்னாங்க. மம்மி என்ன வாந்தியில எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு, நீட்டே இல்லையா? சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துச்சா? மூச்சு அடக்கவும் முடியலையா, திடீர்னு ரொம்ப இழுத்துட்டேன். வாந்தி வாந்தி வந்துச்சா? ஆமா. வாந்தி எடுத்துரு, தண்ணி குடி. வா இங்க. வாந்தி எடுத்தாச்சு ஃபைன் போடுவாங்களோ? அதெல்லாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்காக தனியாக ஒரு நாள் சஃபாரி வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப நேரமாக வந்துட்டு இங்கே மான் மேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ரூம் கொடுப்பாங்களாமா. அந்த ரூமில் வந்துட்டு செமையாக இருக்கலாம். வியூ பார்க்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது பாருங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஜீப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த புல்லு வழியே நம்ம நடந்து போகக்கூடாதாமா, அந்த சைடு ஏதோ வழியாக கூப்பிட்டு வருவாங்க போல இருக்கு. அங்கே உட்காந்துட்டு இந்த மான் மேயிறதெல்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியும். அங்கே அந்த மாதிரி ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, மான் மேயிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4:30 இங்கே ஓரளவு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் இருட்டாகுது, போகலாமா? ஸோ வாங்க போகலாம். நம்ம ஒரு டாட்டா சொல்லிட்டு போகலாம். இங்கே தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது. இங்கே பார்த்தீங்களா, லொக்கேஷன் போட்டால் கான்ட் கனெக்ட் டு கூகுள் அப்படின்னு சொல்லி வருது. கிட்டத்தட்ட இருட்டாயிட்டு இருக்கு, ஆனால் ஒரே ரோடு தான், பிரச்சனை இல்லை. இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா,
உண்மையிலும் பயமா இருக்கு பாக்குறக்கு. இப்போ பயமா இருக்கு.